இந்த சமூகத்தில் உனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கணும். அசிங்கத்தில் பிறந்த பிள்ளைய நீ இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இதை செஞ்சேன். என்ன சொல்றீங்க பெரியம்மா, எனக்கு புரியல. பாக்கியதா உன்னோட அம்மா. பாக்யாவுக்கும் பாலாவுக்கும் தான் நீ பிறந்த. அவங்களும் பிரிஞ்சிட்டாங்க, நீ மட்டும்தாண்டா தனியா இருந்த. உன் வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்தப்போ நான் தான். உனக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு புள்ளைய இழந்து தவிச்சிட்டு இருந்த அவங்களுக்கு உன்னை தூக்கி கொடுத்தண்டா. என்ன பொறுத்த வரைக்கும் கரப்படாத குழந்தையா நீ வளரணும்னு நினைச்ச அதத்தான் செஞ்ச. ஆனா இன்னைக்கு உனக்கு நல்லது பண்ணதுக்காக இவங்க எல்லார் முன்னாடியும் நான் குற்றவாளிய நிக்கிறேன். அத பத்தி எல்லாம் நான் கவலைப்படலடா. இவங்க எல்லாரோட ஏச்சும் பேச்சும் எனக்கு புதுசு இல்ல. ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டா அதுவே எனக்கு போதுண்டா. அருண் அண்ணா, இத்தனை நாள் நீங்க நினைச்சிட்டு இருந்தது எல்லாமே இப்போ மாறி இருக்கும். ஆனா இதுதான் நிஜம். இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா சித்தியோட சந்தோஷம் உங்க வார்த்தையில தான் இருக்கு. இந்த விஷயம் சித்திக்கும் தெரியும், நான் தான் சொன்னேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஆறுதல் தெரியுமா? அவங்க வாழ்க்கையிலேயே இப்பதான் அதிகப்படியான சந்தோஷத்தோட இருக்காங்க. எல்லா சுமையும் இறக்கி வச்ச மாதிரி இப்போ உங்களுக்காக மட்டும்தான் காத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் என் வாழ்க்கையில விளையாடுறீங்களா?